ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்ன வயசில் எல்லாருமே வீடியோ கேம் விளாண்டுருப்போம். அதில் கான்ட்ரா, மேரியோ, ஸ்பார்டானெக்ஸ் அந்த மாதிரி கேம்லாம் நம்ம விளாண்டுருப்போம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ் டூலேயே இதை விளாடலாம். அதை எப்படி நம்ம வந்து விளையாடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஃபஸ்ட்லேருந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பெரிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட பழைய கேம்ஸ் எல்லாமே ஈஸியாக பிஎஸ் டூலே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டு ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, நம்ம மேரியில் விளாட்றோம்ல, அதை எப்படி விளாட்றதுன்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கன்சோல் ரிலீஸ் ஆச்சு, அந்த கன்சோலில் உள்ளதே விளாட்றது எப்படின்னு பார்த்துருக்கேன். இது மாதிரி ஆயிரக்கணக்கான கன்சோலும் இருக்குது, அதுக்கான கேம்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து இருக்குது. நீங்கள் எந்த கன்சோல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப ஃபேமஸான ரெண்டு கன்சோல்ஸ் தான் இது ரெண்டும். ஸோ இது வந்து எப்படி நம்ம விளாட்லாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த முக்கியமான ஃபைல்ஸு. அப்புறம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கார்டாக இந்த கேம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்னோ ப்ரொசஸ் கேம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்னெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கான்ட்ரா 3 தி ஏலியன் வார்ஸ் அப்புறம் கேம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருங்க. இப்போ வந்து நம்ம என்ன ட்ரிக் பண்ண போகிறோம்னா, ஓபிஎல்லே ரெண்டி நம்ம லான்ச் பண்ணலாம், ஈஸியாகவே லான்ச் பண்ணலாம். ஓபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு சொல்லி ஒரு டேப் தனியாகவே இருக்கும், அதில் வந்து நம்ம வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்க்குள்ள வந்து இஎல்எஃப் ஃபைல் இருக்கும், கண்டிப்பாக அந்த ஃபைல் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும். அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் டைட்டில் நேம் பண்ணணும், அதுவும் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்கணும். சாரி, ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்கணும். இது டிஎக்ஸ்டியை சிஎஃப்ஜி சிஎஃப்ஜி அப்படி நேம் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும், ஒரு மாதிரி தேவையில்ல, எஸ் மட்டும் கொடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு டைட்டில் பூட் அப்படின்னு சொல்லி நான் தனியாக கொடுத்துருப்பேன், இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெஸ் கேம்ஸ் விளாட்றோம், அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா டைட்டில் வந்து நெஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ வந்து ஓபிஎல் நமக்கு நெஸ்ன்னு காட்டும். இந்த பூட்டுனா இதில் இருக்க நேம் அப்படியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி ஆகணும், அதனால் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. எப்படி இங்கே நேம் இருக்கோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் செஞ்சாலும் அங்கே வந்து உங்களுக்கு லேட் ஆகாது, அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்னெஸ்ஸுக்கும் பண்ணிங்கன்னா போதும், சேவ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து நெஸ்ன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னென்ன டைட்டில் கொடுக்கலாம், நான் பூட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்னெஸ்ஸுக்கு பண்ண போகிறேன், அவ்வளோதான். இது வந்து ஹெச்டிடின்னு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை, டிலீட் பண்ணிடலாம். இது அதே மாதிரி நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிள், டைட்டில் நேம் பண்ணுறீங்க, அதே மாதிரி இது சிஎஃப்ஜி அப்படின்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது வந்து நான் ஸ்னெஸ் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பூட் ஃபைல் வந்து இதில் இருக்க நேம் மாதிரி நம்ம கொடுக்கணும். ஒன்று நீங்கள் இதில் ரீநேம் பண்ணிக்கலாம், நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது இருக்காது. நீங்கள் இந்த இயல ஃபைலை கூட ரீநேம் பண்ணிக்கலாம், ஆனால் உள்ளே வந்து நீங்கள் ரீநேம் பண்ணக்கூடாது, இதுதான் முக்கியமானது. பார்த்தீங்கன்னா இதையும் பண்ணிட்டேன், இதையும் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஃபோல்டரையும் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் பென்ட்ரைவில் ஃபஸ்ட்டு போடுங்க. நான் வந்து என் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஃபைல்ஸும் காப்பி பண்ணி உங்களோட பென்ட்ரைவில், அதுவும் ஆப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போடணும். நான் ஏற்கனவே இருந்து சீட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன், இதில் சேஃப் ஃபைல்ஸ் உள்ளதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான கேம்ஸையும் பென்ட்ரைவில் போட்டுடலாம். கேம்ஸ் ஃபோட்டோவை நான் போட்டுக்கிறேன். ஓகே, கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஒவ்வொரு கேம் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு கேம் தான் எடுக்குமா அப்படின்லாம் இல்லை, நீங்கள் என்ன கேம் வேணால் போட்டு விளாட்லாம். நான் நிறைய கேம்ஸ் விளாண்டுருக்கேன், இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் எல்லாம் காட்டுறேன். நீங்கள் பென்ட்ரைவை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபைல் இருக்கா அப்படின்னு மறக்காமல் பார்த்துட்டு போயிருக்கேன். கரெக்டாக நான் பண்ணியிருக்கீங்களான்னு ஓப்பன் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணியிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கரெக்டாக இருக்குது. வாங்க ப்ளே ஸ்டோருக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ உங்கள் ஓபிஐயில் லான்ச் பண்ணுங்கள். லான்ச் பண்ணி செட்டிங்ஸுக்கு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் மெனு டிஸ்பிளே மோட் இருக்கும், அது போய் ஆட்டோவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நேவிகேட் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெசஸ்னஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம நெஸ் கேம் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மாஸ் என்ன பண்ணுறது நமக்கு தெரியும், பென் ட்ரைவ். ஸோ மாஸுக்கு போங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேம்ஸ் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்து நெஸ் ஃபோல்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஓ பட்டன் எடுத்து தான் லான்ச் பண்ணணும். ஸோ ஓ பட்டன் எடுத்து நேவிகேட்டும் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வந்து வந்துருச்சு. இது சைல்டில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேமு கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேம்ஸ் போட்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்னெஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்னெஸ்ஸுக்கு போனீங்கன்னா இதே மாதிரி தான். இதே ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஸ்னெஸ்ல நீங்கள் கேம் லான்ச் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்குள்ளே போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஸ்னெஸ் ஃபோல்டர் சூஸ் பண்ணிடுங்க. ஸ்னெஸ் ஃபோல்டருக்குள்ள வந்து கான்ட்ராதரி கேம் இருக்கும், அதை வந்து நீங்கள் லான்ச் பண்ணி இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் தான் நேவிகேட் பண்ணணும். அந்த கேம் பிளே நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம் வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கேம்ஸ்லாம் லான்ச் பண்ணலாம், நீங்கள் ப்ளேவும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.